சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்மையிலே பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்தை கூப்பிட்டார். காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்போ மாண்பு பாரத பிரதமர் தெரிவித்தார், தமிழகத்திலே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதிகமாக எடுத்த காரணத்தாலே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்துகிறார்கள். அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு புகழாரம் சூட்டினார் மாண்பு பாரத பிரதமர். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு படிப்படியாக குறைத்துக் கொண்டிருக்கிறோம், அதையும் நாம் சாய்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாயுள்ள கடையிலே மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய உணவுப்பொருளும் விலையில்லாம கொடுத்த ஒரே அரசு 8 மாத காலமாக அம்மாவுடைய அரசு. அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலகட்டத்திலே இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு எல்லா குடும்பத்தைக்கும் அரிசி வாங்கின எல்லா குடும்பத்தைக்கும் 1000 ரூபாய் கொடுத்த அம்மாவுடைய அரசு. அதே போல போன தைப்புகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்பொழுது அரிசி வாங்கின்ற குடும்பத்தைதார் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 2,6 கோடி அரிசி குடும்பத்தைதாருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்லி நான் முழு கரும்பு கொடுக்கிறோம். புரட்சி தலைவருக்கு பின் அம்மா வந்தார்கள், வாரிசு கிடையாது. புரட்சி தலைவருக்கு பின் நாம் ஒன்று கூடினோம், பல்வேறு கசப்பு நிகழ்ச்சிகள் கூட நடந்தன, அதையெல்லாம் தவிர்த்து அண்ணாவுடைய கொள்கைகளை புரட்சி தலைவருடைய கொள்கைகளை புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாக இணைந்தோம். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இயக்கம். எவ்வளவோ சோதனைகள் இருந்தாலும் கூட 1.5 கோடி தொண்டர்களும் இணைந்தோம், ஒன்றிய செயலாளர் இணைந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் இணைந்தோம், மாவட்ட கழக செயலாளர் இணைந்தோம், அமைப்பு செயலாளர் இணைந்தோம், தலைமை கழக நிர்வாகிகள் இணைந்தோம், அமைச்சர்கள் மக்கள் இணைந்தோம், அனைவரும் இணைந்து ஜனநாயக முறைப்படி இருவரும் தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய தலைவர்களாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய வழியிலே நாம் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதில்தான் இப்பொழுதுதான் நாம் இங்கே வர வேண்டும். இந்த நிலையில் சில கருங்காலிகள் சொல்கிறார்கள், திராவிட இயக்கம் ஆட்சியிலே இந்த நாட்டை சீரழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்லுவது? சில தேசிய கட்சிகள் சொல்லுகிறது, சில சந்தர்ப்பவாதிகள் சொல்லுகிறார்கள், சில உயர்நிலையிலே இருந்து நீண்ட காலமாக தந்தை பெரியார் காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், இந்த தலைவரை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம், ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக 50 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தை சீர்குலைத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த பரப்புரையை வைத்து முன்வைத்து கேட்கிறேன், அந்த கருங்காலி கூட்டத்திற்கு அந்த தேசிய கட்சிகளுக்கு நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் இந்த ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர் மறைந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆண்டு பல்வேறு துறைகளில் மத்திய அரசுடைய தேசிய விருதுகள் தமிழகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி எவ்வளவு திறமைமிக்க ஆட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை துரிதப்படுத்தி காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நீர்மடிப்படுத்தும் குழுவையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இதுதானே வரலாறு? நீங்கள் என்ன செய்தீர்கள்? காவிரி நம் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை, இதெல்லாம் என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யலை. இந்த ஹைட்ரோ கார்பன், இந்த ஹைட்ரோ கார்பனில் முத முத கையெழுத்து போட்டது நீங்கள் இன்னைக்கு அரசியல் செஞ்சிருக்கீங்க. உடனே நாம் இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? மாண்பு முதலமைச்சர் உடனே காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்தார். முடிஞ்சா பிரச்சனை? முடிஞ்சா? முடிஞ்சா? ஆக தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள், தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பதவி சுகத்துக்காக அதை அப்படியே கண்டும் காணாமல் செய்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த கட்சிதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு.
இது தானே கடந்த காலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தானே எனக்கு முன்னாலே பேசியதெல்லாம் சொன்னார்கள். தமிழகத்தை நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஒரே கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் என்ற தீர்ப்பினை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்ற ஒரே கட்சி 32 ஆண்டுகளுக்கு முன்னாலே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் பெற்றுத் தந்தார்கள். இவ்வளவு பெருமைகளும் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள், அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். ஏன்? மக்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள். நீதிபதிகள் நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு குடிமராமத்து பணியில் மட்டுமல்ல, ஒரு ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் கூட ஒரு மருத்துவ கனவு என்பது ஒரு 8 கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற வகையிலே அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்ட ஒரே அரசு அம்பாளி அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இப்படி தாலிக்கு தங்கம் டன் கணக்கில் தங்கம் கொடுத்துருக்கோம். படித்து பிளஸ் டூ முடித்தா 25,000 ரூபா, டிகிரி முடித்தா 50,000 ரூபா. ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரு சவரம். எந்த மாநிலத்திலும் உண்டு? எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனால் ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. வருடத்திற்கு மட்டும் சமூகத்திற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேலே ஒதுக்குகிறது என்று சொன்னால் ஒரே அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. இப்போ பொங்கல் பரிசு, பொங்கல் தொகுப்போடு 2,500 ரூபா இந்தியாவில் எங்கும் கொடுத்தது கிடையாது. ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்து கொரோனாவிலே அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே வந்து அவர்களை கை தூக்கி விட வேண்டும், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது என்பதற்காக அந்த எண்ணத்தை ஏற்று 2,500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2,10,00,000 கிட்டத்தட்ட வழங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அம்மாவுடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நாட்கள் குறைவாக இருக்கின்ற சூழலில் நம் ஒவ்வொருவருடைய கடமை நாம் வீடு வீடாக எடுத்து செல்வோம். இன்றைக்கு ஒரு கோயகோஸ் பிரச்சாரம், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடுகின்றது கோயப்பசுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் யார், திமுகவுடைய கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் கிடையாது, திமுகவுடைய கட்சித் தலைவர் சொன்னால் திரு பிரசாந்த் கிஷோர் தான். அவர்கள் நம்பியிருப்பது பிரசாந்த் கிஷோர், ஆனால் நாம் நம்பியிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு பொதுமக்களை. ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு வகைகளிலே பொய் பிரச்சாரங்கள்லாம் செய்தாலும் கூட அந்த பொய் பிரச்சாரங்கள் எடுக்கப் போவதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல 1977க்கு பிறகு 7 முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசு அமைத்தது. 89-91 வெட்டலில் முடக்கப்பட்டது, சந்தில் வந்துட்டாங்க. 96-2001 சில பொய் பிரச்சாரங்கள் ஒரு சில ஊடகங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லி போய் விசாரணைக்கு தற்காலிகமாக எடுக்கப்பட்டது. 5 வருடம் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் 2006 என்ன பண்ணாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட், சிறுபான்மை அந்த அதாவது குறைந்த எண்ணிக்கையில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசை நடத்தினார்கள். ஆனால் 77லிருந்து சரித்திரம் என்று பார்த்தால் மெஜாரிட்டியோடு அறுதி பெரும்பான்மையோடு உறுதித்தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்த ஏற்றமிகு அரசு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாவது அவட முன்னேற்ற கழக அரசு தான். ரஜினி வாய்ஸ் எல்லாம் சேர்த்து கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார், அவர் தனித்தன்மையால் வரவில்லை. 2006 அவர் இங்கே அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரே, ஒரு மைனாரிட்டி அரசு, பாமக காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து ஒரு மைனாரிட்டி அரசு கொண்டு வந்தவர் கருணாநிதி. ஆனால் புரட்சி தலைவரால் 71லிருந்து புரட்சி தலைவியால் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 4 வருடம் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி. நினைத்து பாருங்கள், புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தன்னிறைவு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். பியூசி என்று இருந்ததை +2, +1, +2 என்று கொண்டு வந்து 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏழை எளியவர்கள் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரலாம், பொறியியல் கல்லூரியில் சேரலாம் என்றதை கொன்ற
வடக்கத்தை கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, கருணாநிதியா மலையாளி என்று சொன்ன புரட்சி தலைவர் தான் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை மதுரையிலே நடத்தினார். உலகத்திலே உலகத்தை ஆளுகிற ஆங்கில மொழிக்கு பல்கலைக்கழகம் கிடையாது, இந்தியாவை ஆளுகிற இந்தி மொழிக்கு பல்கலைக்கழகம் கிடையாது. கருணாநிதியா மலையாளி என்று சொன்ன புரட்சி தலைவர் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே கொண்டு வந்தார். இன்றைக்கு என் காதிலே சொல்லும்படி சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள், நான் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனதற்கு காரணம் புரட்சி தலைவருடைய சத்துணவு திட்டம் தான் என்று. அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செயல்பாடுகள் உலகமே பாராட்டியது. இந்த மக்களை நேசித்தார், மக்கள் புரட்சி தலைவரை நேசித்தார்கள். புரட்சி தலைவர் இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர். அவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா 91 மீண்டும் நெட்டலையை மீட்டு ஆட்சிக்கு வந்தார். தொட்டி குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு வாகன உற்பத்தி கேந்திரமாக தமிழ்நாட்டை மாற்றினார். தொழிற்சாலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகின்றன. வெளியில மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வேலை பார்த்தார்கள். வெளிநாட்டவர்கள் இங்கே தொழிற்சாலையை திறந்தார்கள். அதற்கெல்லாம் யார் காரணம்? புரட்சி தலைவி அம்மா. சிறப்பு தன்னிரவு திட்டம் கொண்டு வந்தார். அவர் செய்த செயல்பாடுகள் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவிலேயே ஏழை எளிய மனித மக்கள், படிக்க தெரியாதவன் குருடனுக்கு சமம் என்பார்கள், இப்பொழுது கணினி அறிவு இல்லாதவன் குருடனுக்கு சமம். இந்தியாவிலேயே கணினி மடிக்கணினி கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. ஏழை எளியவர்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. எதிலும் புரட்சி தலைவி, எங்கும் புரட்சி தலைவி, மக்கள் நேசித்தார்கள். அவர் வழியில் இன்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்